ஹரியானாவில் 10 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் முன்னிலை நிலவரம் வெளியான நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான 46 இடங்களில் தற்பொழுது காங்கிரஸ் முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஹரியானாவில் 10 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், பெரும்பான்மையான இடங்களில் தற்பொழுது காங்கிரஸ் அதிக முன்னிலை வகிப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது, இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்குமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தற்பொழுது அந்த கருத்து கணிப்புகளை உறுதி செய்யும் விதமாக ஹரியானாவில் தற்பொழுது காங்கிரசினுடைய ஆட்சி அமைய இருக்கிறது. கிட்டத்தட்ட 56 தொகுதிகளுக்கு மேலாக காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. ஹரியானாவை பொறுத்த வரைக்குமே கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி என்பது நடைபெற்று வந்தது. அங்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் பாஜக மீது வைக்கப்பட்டது. அங்கு பாஜகவை பொறுத்த வரைக்குமே போதிய, அதாவது அரசு திட்டத்தின் செயல்பாடுகள் முறையாக இல்லை, அதே நேரத்தில் ஊழல் மலிந்து கிடக்கிறது என்றெல்லாம் காங்கிரஸ் தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. அதே நேரத்தில் பாஜகவின் உட்கட்சி பூசல் என்பது அதிகரித்திருந்தது. அதனால் முறையான தேர்தல் பணிகளில் அவர்கள் ஈடுபடாத ஒரு சூழல் என்பது இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது காங்கிரஸ் அதிக இடங்களில், பெரும்பான்மையான இடங்களில், கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு அந்த தேர்தல் என்பது நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 56 இடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் என்பது முன்னிலை வகிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகாக காங்கிரஸ் ஹரியானாவை கைப்பற்றக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்குமே அங்கு 22 தொகுதிகள்ல தான் முன்னிலை இருக்காங்க. பிற கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் 7 தொகுதிகள்ல முன்னிலை இருக்காங்க. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த கூட அங்க இருக்கக்கூடிய 90 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் வந்து தேசிய மாநாடு கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்தித்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த கூட்டணி என்பது கிட்டத்தட்ட 46 இடங்களுக்கு மேலாக முன்னிலை வகிக்கிறது. அங்கு பாஜக 20 இடங்களுக்கு மேலாக முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் தற்போது இந்த முன்னிலை விவரங்கள் வந்திருக்கிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் 2 சட்டப்பேரவை மாநிலங்களையும் காங்கிரஸ் கைப்பற்றக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பிரபாவதி ராஜேஷ், தற்பொழுது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூட காங்கிரஸ் அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும், வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது இது நிரூபிக்கும் விதமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்குமே அவங்க தொடர்ச்சியாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை பாஜக மீது தொடர்ச்சியாக வைத்து வந்தார்கள். ஆளக்கூடிய அந்த மாநில முதல்வராக இருக்கட்டும், அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடர்ச்சியாக வைத்த நிலையில் தான் தற்பொழுது இந்த வெற்றி என்பது காங்கிரசுக்கு சாத்தியமாகி இருக்கிறது. அதே போல காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி ஏற்படும், ஹரியானாவில் ஏற்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் ஆம் ஆத்மி காங்கிரசினுடைய அந்த கூட்டணியில் வராதது காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கூறப்பட்ட நிலையில் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே காங்கிரஸை ஆதரிக்கவில்லை என்று பாஜக பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்தார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் தொடங்கி பிரதமர் வரைக்குமே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அங்கு பல கட்ட தேர்தல் பணிகளை செய்திருந்த போதிலும் ஆட்சி மீது இருந்த அதிருப்தியின் காரணமாக காங்கிரஸ் தற்பொழுது மீண்டும் 10 ஆண்டுகளுக்கு பிறகாக ஹரியானாவை கைப்பற்றியிருக்கிறது. கிட்டத்தட்ட 56 தொகுதிகளுக்கு மேலாக முன்னிலையில் வகிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பிரபாவதி ராஜேஷ், தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கூட பாஜகவிற்கு 30க்கு மேல் இடங்கள் அதிக அளவில் வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் கருத்து கணிப்பிற்கு கீழாகவே, அதாவது 22 தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக தற்பொழுது முன்னிலை வகிக்கிறது. இது எப்படி, எந்த அளவிற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது? பாஜகவை பொறுத்த வரைக்குமே நான் ஏற்கனவே கூறியது போல பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது வைக்கப்பட்டது. ஆளக்கூடிய முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்குமே அந்த குற்றச்சாட்டு என்பது காங்கிரசால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகள் ஹரியானா மாநிலம் மேம்படுவதற்கான எந்த ஒரு முன்னேற்றத்திற்கான நடவடிக்கையும் பாஜக எடுக்கவில்லை என்பது காங்கிரசுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அதை நிரூபிக்கும் வகையில் தான் காங்கிரஸ் தங்களுடைய அந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்தார்கள். பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே அங்கு முகாமிட்டு அந்த தேர்தல் பணிகளை மேற்கொண்டார்கள். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்கள், வியூகங்கள் அமைந்தன. அதே மாதிரி உட்கட்சி பாஜகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் அங்கு ஒரு உட்கட்சி பூசல் என்பது இருந்து கொண்டே இருந்தது. யார் முதலமைச்சர், யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, யாருக்கு அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போதே அங்கு ஒரு
சூழல் என்பது, ஒரு குழப்பமான சூழல் என்பது பாஜகவில் நிலை வந்தது. அப்பொழுதே அரசியல் விமர்சகர்கள் கூறினார்கள், பாஜக என்பது மீண்டும் ஆட்சி அமைக்காது என்றெல்லாம் கூறினார்கள். கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு கருத்து கணிப்பும் என்று ஊர்ஜிதமாக இத்தனை எண்ணிக்கைதான் என்பது தெளிவாக குறிப்பிட முடியாது. ஆனாலும் 30க்கு கீழாக வந்திருப்பது என்பது இன்னும் நேரம் இருக்கிறது. தற்பொழுதுதான் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் தான் ஆகிறது. இன்னும் பல மணி நேரம் இருக்கு. ஒரு சில தேர்தல்களை பொறுத்த வரைக்குமே 12 மணிக்கு மேலாக தான் நாம் எதையுமே அறுதியிட்டு கூற முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாஜக எத்தனை இடம் ஜெயிக்கப் போகிறது, காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. ராஜேஷ்.